வெல்கம் டு ஸ்டூடெண்ட் லீக்கெட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த செக்ஷனில் உருவாயிருக்கு, ஸோ இதோடைய இதில் என்னென்னலாம் அவங்க மக்கள் பண்ணாங்க, இதோடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க நாம் இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹேஸ் அப்ரூவ்ட், என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் செக்ஷன் ஆஃப் கொல்கத்தா இன் செப்டம்பர் 1920 செப்டம்பரில் காங்கிரஸோட ஸ்பெஷல் செக்ஷன் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் செக்ஷனில் தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட ரெசல்யூஷன் கொண்டாந்துருக்காங்க. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எது கொண்டாந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுடைய கிலாஃபட் மூமெண்ட், ஜாவலின் வாலா பாத் மார்ஷல் இந்த படுகொலையும் இந்த இதெல்லாம் எதிர்த்து வந்து நம்மளுக்கு வந்து கிலாஃபத் இதெல்லாம் எதிர்த்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டம் கொண்டாந்துருப்பாங்க. அதான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து அடுத்து வந்து சப்சீக்வெண்ட்டாக அதை எப்படி பண்ணாங்கன்னா, நாக்பூர் கான்ஃபரன்ஸில் வந்து 1920 வந்து சேர்மன் விஜய ராகவாச்சாரியார் அந்த அவருடைய தலைமையில் வந்து இதை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஸ்டாக நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா என்னங்க, அதில் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, சொன்ன பேச்சே கேட்கக்கூடாதுங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சரண்டர் ஆஃப் ஆல் த டைட்டில் ஆஃப் ஹானர் அண்ட் ஹானரி ஆஃபீஷியஸ். அதாவது வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு ஹானராக வந்து ஸ்ரீநஸ்ரீ ஸ்ரீமத் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் இப்போ நம்ம முன்னாடி ஜாவலின் வாலா பாத்தில் பார்த்த மாதிரி நைட்டின் ஹூட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ரவீந்திரநாத் டாகூர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரவீந்திரநாத் டாகூர் அதை எதிர்த்து, ஜாவலின் வாலா பாத்து படக்கூடிய எதிர்த்து அதை ரிட்டர்ன் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி எல்லாரோட டைட்டில்ஸ் அவங்களுடைய டைட்டில் ஆஃப் ஹானர் அண்ட் ஹானரி ஆஃபீஷியலை வந்து நம்ம வந்து சரண்டர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், எந்த விதமான கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க கூடாதுங்க. ஸோ இது ஒரு இது. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் லாயர் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கோர்ட் டிஸ்ட்ரிபியூட் பை த ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது லாயர்லாம் எல்லாரோட ப்ராக்டிஸையும் ஸ்டாப் பண்ணணும். தென் பைகாட் த ஸ்கூல், ஸ்கூலை பைகாட் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பைகாட் பண்ணணும். பைகாட் த லெஜிஸ்ட்ரேஷன். ஸோ லெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு வந்து 1919 வந்து நம்ம ரெண்டு இது பார்த்துருப்போம், ரிசர்வ்ட் சப்ஜெக்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட். ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறோம். அதாவது நம்ம இதுக்கே போகக்கூடாது, லெஜிஸ்ட்ரேட்டிவ்க்கே போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதில் இன்னொரு ஒரு இதுவாக இருக்குது. ஸோ நான் பார்ட்டிசிபேட்டிங் இன் கவர்மெண்ட் பார்ட்டிஸ், எந்த ஒரு விழாக்களையும் ஃபங்க்ஷன்களையும் அஃபிஷியலாக உள்ள எந்த ஃபங்க்ஷன்களையும் கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு இது. தென் ரெஃப்யூசல் டு அக்செப்ட் எனி சிவில் ஆர் மிலிட்ரி போஸ்டர்ஸ், எந்த ஒரு போஸ்ட் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்குமே நம்ம வந்து போகக்கூடாது. ஸோ அது என்ன, கவர்மெண்ட்டுக்கு டோட்டலாக சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதுதான் இதோடைய குமுலேட்டிவ் என்னென்னா, நாட் சப்போர்ட்டிங் டு கவர்மெண்ட், பைகாட் த ஃபாரின் குட்ஸ் அண்ட் செப்பரேட்டிங் த டாக்டரேட் ஆஃப் சுதேசி, அதாவது நம்மளுடைய திங்ஸை நம்மளே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சுதேசி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு இன்டென்சிவாக ப்ரோக்ராமாக போனதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நோ டேக்ஸ் கேம்பெயின், நீங்கள் டேக்ஸே கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஸோ இதை வந்து காந்திஜி எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922 ஃபிப்ரவரி 1922 அனௌன்ஸ் பண்ணுறாரு இன் பர்தோலி, அந்த ஏரியாவில் தான் வந்து இவர் இது பண்ணுறார், அதாவது அனௌன்ஸ் பண்ணுறார். ஸோ சடன்லி என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி 1922 இந்த மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறார். எதுக்குன்னா, டியூ டு த சௌரி சௌரா இன்சிடென்ட். சௌரி சௌரா இன்சிடென்ட்னா என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீகே. தேங்க்யூ.